ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ராஜ் சமோசா எப்படி செய்கிறது பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் கர்ஃபியை போட்டுருக்காங்க நம்ம ஏரியாவில். ஸோ நாங்கள் கடையில் போய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் ஒரு நிலைமை. ஸோ வீட்டில் இருந்து நாங்கள் எப்படி ராஜ் சமோசா செய்கிறது பற்றி நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ 500 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். அதோடு சேர்த்து உப்பு கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். ரொட்டிக்கு மாவு குழைக்கிறது போல் நீட்டாக குழைச்சி கொள்ளணும். இப்படி குழைச்சி இப்படி சாஃப்டாக வந்துருக்குமா. அதுக்கப்புறமா வந்து அவிச்ச பொட்டாட்டோ, அதை வந்து நல்லா அமத்திடணும். இப்படி ஓகே, நாங்கள் பிசைஞ்சு முடிஞ்சுது. அடுத்ததாக வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இந்த சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். இதோட மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் பெப்பர் போட்ட ஒரு பேஸ்ட் ஒன்று செய்யுது. பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட ராலை பொறிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கு. இதை இதோட சேர்க்க போகிறோம். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறோம். அப்புறம் மிளகாத்தூள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த மாவு வந்து சின்ன சின்ன போலாக வந்து ரொட்டி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்டி முடிஞ்சுது. ஹீட்டாக வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்துட்டோம். இதை அப்படி நேராக வெட்டுறோம். ரெண்டு பீஸ் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது இந்த ஸ்லைட்டில் விட்டுறோம். இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வெட்டின சைட் அப்படி ஆப்போசிட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கோதுமை மாவை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கோம் பேஸ்ட் மாதிரி. இது இதில் கொட்டிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இல்லை கோன் மாதிரி இப்படி வந்திருக்கும். இதுக்கெல்லாம் நாங்கள் மேக் பண்ண கறியை வந்து வைக்க போகிறோம். சின்ன சமோசா தான். அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு வந்து நாங்கள் பண்ண பேஸ்ட்டை புரட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன சின்னதாக பண்ணியாச்சு எல்லாத்தையுமே. அடுத்ததாக வந்து தாச்சியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கோகனட் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஓகே, எப்படி கோல்ட் கலர் ஆகிட்டு கொஞ்சம் இறக்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Wow, yummy, yeah.
கிரஸ்பியாக இருக்குது, சூப்பர் டேஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீட்டில் செய்து சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கா அப்படி இருக்குன்னு சொல்லி. அண்டு இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனல் மிஸ்டர் டான்ஸ் அண்ட் யூடியூப்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் உடனுக்குட நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க பிறகு உங்களுக்கு மிஸ்டர் டான்ஸ், தேங்க்யூ, பை பாய்.